ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஐ ஹோப் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியில இருப்பீங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க, டெலிகிராம்ல சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இது எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணி ஈஸியா பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ வளவலன்னு பேசாம எந்த விஷயத்த பத்தியும் ப்ரொமோட் பண்ணாம நம்ம நேராக டீட்டெயில்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தா நம்ம ப்ரொமோஷனுக்கு வருவோம். ஸோ நிஃப்டி வந்து இன்னைக்கு நல்ல ஏற்றம், 11,944 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி இன்னைக்கு 12,005 வரைக்கும் ஹை போயிட்டு 11,934 அப்படிங்கிற அந்த லோவை பிரேக் பண்ணாம 11,971 அப்படிங்கிற லெவல்ல 61 புள்ளிகள் 0.52% ஏறி இருந்தது. இது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண விஷயம். காலையில லைவ்லயும் நம்ம டீப்பா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு மார்க்கெட் ஏறும், பை பண்ணலாம், ஸ்டாப் லாஸோட நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு எஃப்என்ஓ எக்ஸ்பைரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில நம்ம ப்ரிடிக்ட் பண்ண லெவல்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கி நம்ம கரெக்டா லாஸ்ட் வீக் வந்து வெபினார்ல ஆப்ஷன் பேசியிருந்தோம். அதை இந்த தடவை யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம், ப்ராஃபிட் பண்ணிருக்கோம்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ சோ மச். இதெல்லாம் நீங்களே ஈஸியா கத்துக்கலாம், நம்ம அதை பத்தி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னைக்கு ஓகே, நான் நியூஸ் அப்டேட்ஸ்க்கு அப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மார்க்கெட்ல, மூணு விஷயம் இன்னைக்கு டாப். ஒன்னு நிஃப்டி ஏறினது, அதுக்கப்புறமா எஸ் பேங்க் ஏறினது, அப்புறம் உஜ்ஜீவன் ஏறினது. ஸோ இதெல்லாமே டாப். ஸோ எஸ் பேங்க் வந்து இன்னைக்கு 5.49% வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நல்ல எஸ் பேங்க் ஏறி இருந்தது. ஸோ எஸ் பேங்க் நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு காலையில எஸ் பேங்க் வந்து ஓபன் ஆன ரேட் வந்து 43.15 ஓபன் ஆகி 42.80 வரைக்கும் லோ போயிருந்தாலும் 48.80 வரைக்கும் ஹை போயிட்டு 45.30 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 42.80 இருந்து 48.80 கிட்டத்தட்ட 6 ரூபாய், ஸோ எக்ஸாக்டா 6 ரூபாய் இன்னைக்கு ஏறி இருக்கு. 5.5%, 6%க்கு மேல இருக்கு. தொடர்ந்து 5 நாள் இறக்கம். அந்த 5 நாளோட இறக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 32% லாஸ். 5 நாள்ல 32% லாஸ். இந்த 32% லாஸை இன்னைக்கு 5.49%, அதாவது கிட்டத்தட்ட 9% இன்னைக்கு ஏறி இருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தா 5%க்கு மேல ரெக்கவரி ஆயிருக்கு. இதுக்கு என்ன சாலிடான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த சிட்டெக்ஸ் ஹோல்டிங் வந்து 500 மில்லியன் கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அது பாசிட்டிவான நியூஸ், அதுக்கு இம்பாக்ட் ஸ்டாக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட ராக்கேஷ் சுஞ்சன்வாலோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கப்புறமா வந்து அந்த 1.2 பில்லியன் கனடா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிஜெக்ட் ஆனதுக்கான இம்பாக்டர் என்னால கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு ஏறினதுக்கு காரணம் சிட்டெக்ஸ் ஹோல்டிங்ஸோட 500 பில்லியன் அமௌண்ட் இன்னும் 10 நாள்குள்ள வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல எஸ் பேங்க்கு ஃபேவரா அமைத்து எஸ் பேங்க் வந்து மோர் தென் 9% இன்னைக்கு ஏறினதுக்கு காரணம். 42.80 க்ளோசிங் ப்ரைஸ் 5.84. ஸோ எஸ் பேங்க் வந்து நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்றேன், இது சிங்கிள் டிஜிட்டுக்கே போனாலும் நீங்க பேனிக் ஆகாதீங்க, இட் வில் ரெக்கவர். ஸோ எனக்கு அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் நான் தாங்க மாட்டேங்கன்னு சொல்றவங்க தாராளமா எக்ஸிட் ஆகிக்கலாம். அதே மாதிரி நீங்க எஸ் பேங்கை ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி ஏன் சொல்றேன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோட 5-10% தான் எஸ் பேங்க்குக்கான இடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்க, ஒரே ஒரு வீடியோல சொல்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்காதீங்க. அடுத்தது உஜ்ஜீவன். உஜ்ஜீவனை பத்தி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்த ரேட்டு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா இந்த ஸ்டாக்கோட கிரே ரேட் வந்து 60 இருந்தது, அதனால நான் வந்து அந்த ரேட் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு வந்து 62.80 வரைக்கும் உஜ்ஜீவன் ஃபினான்சியல் பேங்க் ஏறினதுக்கு காரணம் அந்த பையர்ஸ் 750 crore. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இது ஐபிஓ டே, ஐபிஓ ரிலீஸ் பண்ண ப்ரைஸ் வந்து 37 ரூபாய், ஓகேங்களா, இஷ்யூ ப்ரைஸ். ஆனா இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 62.80. தொடர்ந்து 3 IPO-வும் 50%க்கு மேல ஐ கொடுத்துருக்கறனால இன்னும் கொஞ்சம் சீசனுக்கு ஐபிஓ மேல பீப்புள்ஸ் அக்ரெசிவா இருப்பாங்க, இது ஐபிஓ காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உஜ்ஜீவன் ஃபினான்சியல் பேங்க் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 53 ஓபன் ஆனதே 58.75, ஹை 62.80.
53 வரைக்கும் லோ போயிட்டு 55-30. ஸோ இன்னைக்கு வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது தொடர்ந்து ஏறும், அனலைஸ்ட் சொல்றது ஏறும்ன்றாங்க. அதை பத்தி நம்ம தனியா டீட்டெயிலா பாத்துக்கலாம். ஸோ உஜ்ஜீவன் வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக், நிப்டி, எஸ் பேங்க், உஜ்ஜீவன் இது மூணு தான் இன்னைக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்ல, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம், நல்ல நிலைகள்ல இருக்கு. ஸோ நிப்டி வந்து இன்னைக்கு ஏறினதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பார்லிமெண்ட்ல அவங்க கொடுத்த அந்த ஹாட் நியூஸ், அந்த நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க. நான் டெலிகிராம்ல அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன், இது நைட் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது வாராக்கடன் அடைக்கிறதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறது, ரியாலிட்டி செக்டாரு சவப்படுத்தணும்னு சொல்லி சம் அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணிருக்கிறது, ஒதுக்கிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க இந்த பார்லிமெண்ட் மீட்டிங்ல நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அது எல்லாமே வந்து இந்தியன் எக்கனாமிய நல்ல நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற டேட்டா வந்து அடுத்து பட்ஜெட் டிசம்பர், ஜனவரியில வந்து இது வந்துடும் குவார்டர்லி ரிசல்ட், அப்புறம் பட்ஜெட். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம மார்க்கெட்டை ஃபேவரா அப்படியே ஃபேவரா கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ இனிமே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து இந்த இன்னொரு தேதி 12, இன்னொரு 15 வந்து நமக்கு மார்க்கெட் அப்படி இப்படி இருந்தாலும் அப்புறம் ஜான் ஃபெப்ல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா நிறைய நியூஸ் பேஸ்டு டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு டெய்லி டெய்லி மார்க்கெட் வால்டல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் இறங்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. எது இறக்கம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ஓகேங்களா. ஸோ இது வந்து 11,932 தான் இறக்கம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். 11,820 டவுன் பண்ணுச்சுன்னா 11,640 போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப 1 lakh கொண்டு ஒரே ஸ்டாக்ல டம்ப் பண்ணாம அதை பிரிச்சு பார்ஷியல் பார்ஷியலா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரா ட்ரேடிங்ல இருக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஃபேவர். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிப்டி வந்து நிப்டியோட சேர்ந்து நெக்ஸ்ட் 50, 500, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு எல்லாமே ஓரளவு கண்டிப்பா ஏறி இருக்கும். ஆமா, ஏறி இருக்கு. அப்புறம் செக்டார் வைஸ் வந்து ஐடியை தவிர எல்லா செக்டாரும் பாசிட்டிவ் தான். பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துதான். ரியாலிட்டிலாம் 2% அப்படிங்கிறது, சாரி 0.86% அப்படிங்கிறது நல்ல ஒரு மூவ் தான். ஸோ இது நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அதர் இண்டெக்ஸஸும் குட் ப்ராஃபிட்டபிளாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு டாப் கெய்னர்னா எஸ் பேங்க், 9.93% வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ், வேதாந்தா, பவர் கிரிட், யூபிஎல். ஓ, நான் இது வந்து டேல பாக்குறேன்னா இன்ட்ரோ டேல பாக்குறேன், டே தான், ஓகே ரெஃப்ரெஷ் கொடுத்துறேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு நல்ல ஏற்றம், இதுவும் நம்ம நிறைய நியூஸ் பார்த்தோம். வேதாந்தா, பவர் கிரிட், யூபிஎல்லாம் டாப் கெய்னர். லாசஸ்ன்னு பார்த்தா இன்ஃபி, அதே மாதிரியும் சொல்றேன், இன்ஃபிலெல்லாம் ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க, அது நல்ல ஸ்டாக்கு. 2-3 ஆர்டர் கண்டினியூவா அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற நியூஸ் வெளியே வரும்போது அகெயின் தி பேக் டு த ப்ரைஸ். டிசிஎஸ், ஓஎன்ஜிசி, ஹெச்சிஎல் டெக், பாரதி ஏர்டெல் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து டாப் லாசஸ். ஸோ இன்னைக்கு நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கன் ஸ்டான்லி வந்து என்டிபிசிக்கு ஓவர் வெயிட் கால் கொடுத்துருந்தாங்க. அது வந்து என்டிபிசி பங்குக்கு வந்து கவனிக்க வேண்டிய நியூஸாக இருந்தது. டார்கெட் ப்ரைஸை 152 அதிகரிச்சிருக்காங்க. அப்புறம் கல்பத்ரு பவர், இவங்க வந்து ப்ரமோட்டர்ஸ் வந்து 40 lakh ஷேரை வந்து பிளச் பண்ணதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கல்பத்ரு பவர்ல கவனிக்க வேண்டியது. எல்என்டி இன்ஃபோடெக்கை பற்றி சொல்றதுக்கு உண்மை இல்லைங்க. எல்என்டி இன்ஃபோடெக் இஸ் அ குவாலிட்டி ஸ்டாக். அவங்க வந்து புதுசு புதுசா உங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். தே ஆர் நாட் அ ஸ்டா. நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆஸ் ஒன் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்றேன். நம்மளோட கனவுகள், அதாவது நம்மளோட ஃபியூச்சரோட ட்ரீம்ஸை வந்து நமக்கு நிறைவேற்றுறதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு உறுதுணையா இருக்கிற ஒரு முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்என்டி. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டாக் இந்த எல்என்டி டெக்னா. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்னைக்கு ஏன் இதை நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்த ஸ்டாக் வந்து இறங்கியிருக்கு என்ன பண்றதுன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்க. அதாவது இது வந்து 1767 இருந்து நல்லா இறங்குச்சு. இப்ப அது கண்டிப்பா பவுன்ஸ் ஆகும், இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும், சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா, இவங்க வந்து தொடர்ந்து ஆர்டர் கிடைக்கிறது, அதாவது இவங்க வந்து மல்டியர் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்விடிஸ் கம்பெனியோட பண்ணியிருக்காங்க, அது நல்ல விஷயம். அப்புறம் லாசர் டுபுரா, அவங்களுக்கு ஒரு பேக் ஆர்டர் கிடைச்சிருக்கு 1,000 crore, 1,000 crore 2,500 ரயில் விகாஸ் நிக்காமல், இது நல்ல விஷயம். அப்புறம் கேர் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, AA- NCD ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ்க்கு அசைன்ஸ் ரேட்டிங். என்ன எதுக்காகனா அந்த நான் கன்வெர்டபிள் டிபென்சர்ஸை பொறுத்து. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து நல்ல நியூஸ், ஆவாஸ் ஃபினான்ஸ் ஸ்டாக் நல்லா ஏறி இருந்தது, நான் பார்த்தேன் டெக்னிக்கலாக அதில் நல்ல லெவல்ஸ் கிடைச்சிது. 460 crore கிட்ட வந்து அது NCD கொடுத்துருக்கிறது பாசிட்டிவாக இருந்தது. ஸோ ஆவாஸ் ஃபினான்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஹேவிங் அ ஃபேஸ் வேல்யூ 10 lakh each. ஸோ 460 crore கிட்ட, இது வந்து NCD
அவங்க என்சிடி 460 crore என்சிடி இஷ்யூ பண்ணது ஆவாஸ் பினான்சியல் பங்குக்கு ஃபேவரா அமைஞ்சு பங்கு விலையை உயர்த்திருக்கு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த கம்பெனி வந்து இன்டீரியர் டிவிடெண்ட் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயம். அப்புறம் பாரத் பெட்ரோலியம் ஸ்டாக் 3% வந்து இன்னைக்கு கெயின். அதுக்கு காரணம் என்னன்னா ரோட் ஷோஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் நாளிலிருந்து ரோட் ஷோஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் சேல் நடக்குது. எங்கெங்கன்னா லண்டன், யுஎஸ்ஏ, துபாய். ஸோ இது வந்து பாரத் பெட்ரோலியமுக்கு நல்ல நியூஸ். அப்புறம் காடிலா ஹெல்த் கேர் ஷேர் பிரைஸ் 2% ஏறினதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து புதுசா ஆன்டி டயாபெட்டிக் லான்ச் பண்ணியிருக்காங்க டேப்லெட்டை. ஸோ எப்பொழுதுமே வந்து ஐபோன் வந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா சாம்சங்ல ஒரு நல்ல போன் வரும். ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் ஓப்போல வரும், விவோல வரும். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம ஜெத்து பார்த்துருந்தோம்ல, ஜெபு சம்திங் சாரி ஸ்டாக் நேம் மறந்துட்டேன், ஒரு ஃபார்மசூட்டிகல்ஸ் இதே மாதிரி தான் ஆன்டி டயாபெட்டிக் டேப்லெட் லான்ச் பண்ணாங்களா, அந்த மாதிரி தே ஆல்சோ டூயிங். ஸோ இது வந்து ஃபார்மா செக்டர்ல அடுத்தடுத்து நடக்கும், நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேடிலா ஹெல்த் கேர் ஏறினதுக்கு இதான் காரணம். டெக் மகேந்திரா 500 crore ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு டெக் மகேந்திராக்கு, இது நல்ல நியூஸ். அண்ட் எல்என்டி மாதிரி தான் டெக் மகேந்திரா இஸ் அ குட் ஸ்டாக். கல் பத்ரு பவர் இவங்களோட ப்ரமோட்டர்ஸ் வந்து, ஓகே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சாரி. அப்புறம் டாடா கன்சல்டன்சி நியூ பார்ட்னர்ஷிப் வித் ஃபிளிசா ஸ்மார்ட் ஃபேக்டரி, இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். மிட்சு கெமிக்கல் இந்த பிளாஸ்ட் வந்து போனஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்ட் அப்ரூவ்ஸ் போனஸ் ஷேர்ஸ் கம்பெனியோட போனஸ். ஸோ எம் மிட்சு கெம் ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க இந்த நியூஸை கவனிங்க, போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 2 equity ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 1 equity எக்ஸிஸ்டிங். ஸோ மிட்சு கெமிக்கல் பிளாஸ்ட் இந்த ஸ்டாக்கை நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். குவாலிட்டியான ஸ்டாக்காக இருக்கும் பட்சத்தில் 2 to 1 ஸ்டாக்கு அப்படின்னா நம்ம இதை பற்றி கவனிக்கலாம் சரிங்களா. மிட்சு கெம் பிளாஸ்ட் நீங்களும் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கீழே கமெண்ட்ல ஷேர். அப்புறம் கேஇசி இன்டர்நேஷனல் இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 2% வரைக்கும் ஏறினதுக்கு காரணம் ஜாப்பனீஸ் ப்ரோக்கரேஜ் நமூரா, அவங்க வந்து நல்ல ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்கிறது. அப்புறம் மகாநகர் டெலிஃபோன் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு நல்ல ஏறினதுக்கு முக்கியமான காரணம் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ஓடி கொடுத்துருக்காங்க மானிட்ரேஷன் லேண்ட் அண்ட் பில்டிங். அதுக்கப்புறம் 6500 crore நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ்ல ரைஸ் பண்றதுக்கும் தே ஹாவ் கிவன் என்ஓடி, அது வந்து MTNL ஸ்டாக்கு ஃபேவர். அப்புறம் சிப்லா பார்த்துட்டோம் பிரகாஷ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் வந்து, அது நிறைய வெப்சைட்ஸ்ல இருந்து எடுக்கிறதுனால அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டட் ஆகுது சாரி. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு 5% மேல ஏறினதுக்கு காரணம் அவங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிட் பண்ணது, இதை நம்ம நேத்தே பார்த்தோம். இவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு, இது பாசிட்டிவ் நியூஸ்ல நம்ம நேத்து சொல்லியிருந்தோம், இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து 85% ஸ்டேக் நவ்ஃப்ளோட்ஸ்ல இருந்து நவ்ஃப்ளோட்ஸ் டெக்னாலஜிஸை ஆம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் வெஞ்சர்ஸ் RSBVL அவங்க வந்து ஹோலா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹாஸ் அக்யூட் சப்சிடரி, அவங்களோட ஹோலி சப்சிடரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சப்சிடரி வந்து நவ்ஃப்ளோட்ஸ் டெக்னாலஜிஸை வந்து கேஷ் கன்சிடரேஷன்ல 141.63 crore வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய நியூஸ். அப்புறம் மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து இன்னைக்கு 2% மேல ஏறிச்சு, அதை நம்ம கவனிச்சோம். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த NBFC கேபினெட் கொடுத்த நல்ல ஒரு விஷயங்கள். அப்புறம் நல்ல விஷயமா இருந்து அந்த ஸ்டாக்கை வந்து உயர்த்திருக்கு. RSWM இது வந்து 52 weeks ஓவர் டச் பண்ணணும் நம்ம நேற்றே ப்ரெடிக் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக, ஏன்னா அதோட ரேட்டிங்கை வந்து இந்தியா ரேட்டிங்ஸ் வந்து மாத்திருக்காங்க. அப்புறம் டால்க்ரோஸ் இன்ஜினியரிங்ஸ் இன்னைக்கு 2% கெயின், காரணம் வந்து கேர் வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான நியூஸஸ் அப்டேட்டடான தகவல் அவசியம் மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதுனால தான் இந்த நியூஸஸ் எல்லாமே மார்க்கெட் நடந்து தரையும். இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு காரணம் இதுதான், மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ண ரீசன்ஸ் இதுதான். அப்புறம் நாளைய மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா கம்ப்ளீட்டா பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் மதுரை மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க வெபினார் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஜாயின் ஆகாதவங்க மார்க்கெட் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனையும் எக்ஸ்க்ளூசிவா டெலிகிராம்ல ரிசீவ் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. TTZ தமிழ் நம்ம டெலிகிராம். தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.